ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். வாங்க, இன்றைக்கி சொர்பா சமையலில் நம்ம ஒரு டேஸ்டியான ப்ரெட்டு வச்சு ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ப்ரெட் ஹனி கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு வந்து ஒரு 6-7 வரைக்கும் ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ப்ரெட் ஸ்லைஸை பொறுத்து நீங்கள் எண்ணிக்கையை வந்து கூட்டிக்கலாம். இப்போ ஓரத்தில் உள்ள அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த 4 சைடும் உள்ளதையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம வந்து பிச்சு வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு, மிக்சி ஜாரில் ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி வந்துக்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து சர்க்கரையிலே வந்து ஒரு ஹனி மாதிரி செய்ய போகிறோம். ஒரு 3-4 ஸ்பூன் வந்துட்டு இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஹீட் வந்து கொஞ்சம் ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. ஹீட் வந்து கொஞ்சம் ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். தண்ணி அதுவே தண்ணி விடுது பாருங்கள். இந்த மாதிரி மெல்ட் ஆகட்டும் பாருங்கள். இப்போ ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்ம கேக் செய்ய போகிறோம் இல்லையா, அந்த பேனில் வந்துட்டு இந்த சர்க்கரை பாவை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இந்த கேக் பேன்லேயும், அப்புறமா குட்டி குட்டியாக 2-3 கேக் பவுல் வச்சுருக்கேன், அதுலேயும் ஊற்றுறேன். இந்த மாதிரி சர்க்கரை பாவு வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அதை சுற்றி விட்டுக்கோங்க. இந்த குட்டி கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக பவுல் எடுத்துருக்கேன், அதுலேயும் வந்துட்டு இந்த எசன்ஸை ஊற்றிக்கிறேன். இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. இது வந்து 300 மில்லி இருக்கும் இந்த பால் அளவு. ஒரு 3-4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கேக்குக்குரிய டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை இருக்காது. அதனால் பாலில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்லாம் போய் கேட்டால் கிடைக்கும். நம்ம ஃப்ரூட் சாலட்லாம் பண்ணுறப்போ இது மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் பார்லர் அதுங்கெல்லாம் தருவாங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக கட்டி கட்டிடும். நம்ம வந்து பால் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்கிடையிலே நம்ம வந்துட்டு இதையும் வந்து ரெடி பண்ணணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு, இந்த கஸ்டர்ட் பவுடரையும் போட்டுடலாம். கஸ்டர்ட் பவுடர் போட்ட உடனேயுமே வந்துட்டு பால் வந்து கொஞ்சம் கட்டியாகும் பாருங்கள். இந்த அளவுக்கு பால் கட்டியானோடனையும் நம்ம ப்ரெட்டு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா கட்டி கட்டாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கைவிடாமல் கிளறிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் கட்டியானோடனையும் நம்ம வந்து கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் எசன்ஸ் ஊற்றி அதில் வந்துட்டு இந்த மாவை வந்து கொட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். அந்த குட்டி குட்டி பேன்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூனால் இந்த மாவை வந்து மேலே எல்லாம் ஒரே சேஃபாக ஆக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி சில்வர் கவர் ஒன்று போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த சில்வர் கவர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குட்டி குட்டி பவுலுக்கும் நான் அந்த மாதிரி மூடி வைக்கிறேன். இந்த பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம பெருசில் ஊற்றணும் இல்லையா, அந்த கேக் பவுல் மட்டும்தான் இதில் வைக்க முடியும். நான் இன்னொரு பாத்திரமும்
ஹீட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டிருக்கேன். மேலே ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன பவுலை வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் ஒரு 35 to 40 minutes அப்புறம் இந்த குட்டி பவுலுக்கு வந்து ஒரு 30 minutes போதும் நம்மளுக்கு, ஏன்னா இது சீக்கிரமாக பாயில் ஆயிரும். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பெரிய பவுலுக்கு வந்து ஒரு 40 minutes ஆகும், 40 to 45 minutes ஆகும். இதை எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம் அந்த கவரை. இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனேயும் ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மலாகவே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 2 hours அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை தட்டிக்கலாம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தது இந்த கேக்கு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா. நம்ம பிரெட் வச்சு தான் செஞ்சுருக்கோமான்னு தெரியவே தெரியாது யாருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு இப்போ எல்லா கடையிலையுமே ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பவுலையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குட்டி குட்டியாக செஞ்ச கேக்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பவுலில் கூட இந்த மாதிரி கேக்கெல்லாம் ஊற்றி செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஓப்பன் பண்ண உடனேயும் சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலரில் வந்து லெட்டர்ஸ் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்லோட் ஆகும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.